தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு நண்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 3.15 க்வெஸ்சன் நம்பர் 2. டிரா த கிராஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24, எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் 0. யூசிங் த கிராஃப் ஃபைண்ட் ஒய் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் எக்ஸ் வென் ஒய் ஈக்குவல் டு 6. அதாவது இங்கே எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் ஜீரோவோட அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கிராஃபை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரியே ஒய்யோட வேல்யூ 6 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதிலிருந்து ஒய் ஈக்குவல் டு 24/x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் இந்த சைடு வரும்பொழுது டிவைட் ஆயிரும். அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் வச்சுங்க. இங்கே எக்ஸ், இது வந்து ஒய். இப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அப்போ ஒய் ஈக்குவல் டு வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஒய் ஈக்குவல் டு 24/2. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 2 2 2 4 அப்படின்னு 12 ஆயிரும். அப்போ 12 வந்துடும். அடுத்து நம்ம எக்ஸோட வேல்யூ 3 எடுக்க வேணாம், ஏன்னா அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்படி எடுத்தோம்னா இங்கேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். நம்மளை கிராஃபை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால இப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஸோ ஒய் ஈக்குவல் டு 24/4. 1 4 is 4, 6 4 is 24. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 6. அடுத்து எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 8, ஒய் ஈக்குவல் டு 24/8. அப்போ 1 8 is 8, 3 8 is 24. ஸோ ஒய் ஈக்குவல் டு 3. அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு எடுத்துக்குவோம், டிவைசபிள் ஆகுற மாதிரி. இப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 12, ஸோ ஒய் ஈக்குவல் டு 24/12. 1 12 is 12, 2 12 is 24. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். ஸோ இதுல இருந்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத இந்த டேபிள் இருக்கிறத அப்படியே பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணிடலாம். அப்போ 2, 12, அடுத்து 4, 6, நெக்ஸ்ட் 8, 3, நெக்ஸ்ட் 12, 2. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ கிராஃபுக்கு வருவோம். இப்போ இந்த கிராஃபில் இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 2, 12 அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல் எழுதணும். அப்போ ஸ்கேல் எழுதும் போது எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர். இப்போ எக்ஸ் ஆக்சஸ் பாருங்க 12 வரையும் வருது, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு கிராஃப் வந்து கொஞ்சம் 12 வரையும் என்னால் எழுத முடியுங்கிறனால. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னே வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 12 வரையும் இருக்கு, என்னால் வந்து 12 வரையும் குறிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே 12 லைன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, ஒய் ஆக்சிஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வரையும் தான் இருக்கு, அதனால அதுலேயும் 1 யூனிட்னே வச்சுக்கலாம். ஸோ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஸோ இதன்படி இங்கே எழுதுனீங்கன்னா 1, 2. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஃபில் வந்து அந்த ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவுகளை குறிச்சாச்சு. 1, 2, 3, அதே மாதிரி இங்கேயும் ஒய் ஆக்சிஸ்ல 1, 2, 3 குறிச்சிட்டோம். குறிச்ச பின்னாடி இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே நோட் பண்ணணும். இங்கே 2, 12 ஃபர்ஸ்ட் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல 12. அப்போ 2 இங்கே இருக்கு, 12 ஒய் ஆக்சிஸ்ல இங்கே இருக்கு. இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடியது இந்த இடம். ஸோ 2, 12 இங்கே இருக்கும். அடுத்து 4, 6. 4 இங்கே இருக்கு, 6 இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால 4, 6 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் 8, 3. 8 இங்கே இருக்கு, 3 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ 8, 3, அதாவது 8ங்கிறது இங்கே இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல, 3ங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் 8, 3ன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க 12, 2. 12 எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இங்கே இருக்கு. 2ங்கிறது இங்கே இருக்கு. ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ 12, 2. இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃபில் மார்க் பண்ண பின்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் வரையணும். அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி இப்படி ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிடலாம். இப்படி ஒரு கர்வ் வரைஞ்ச பின்னாடி நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஃபைண்ட் ஒய்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ் வந்து 3-ஆ இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ 3ங்கிறது இங்கே இருக்கு. ஸோ எக்ஸில் 3லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா அது இந்த கர்வை இந்த இடத்துல மீட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல இருந்து அப்படியே ஒய்க்கு ஒரு லைன் வரைவோம். வரைஞ்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இந்த மாதிரி போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நம்ம இங்கே பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 8. அப்போ 8. ஸோ ஆன்சர் எழுதும்போது வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கணும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஃபைண்ட் எக்ஸ், எக்ஸ் கண்டுபிடிக்கணும் வென் ஒய் ஈக்குவல் டு 6. அப்போ ஒய்யோட வேல்யூ 6-ஆ இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இப்போ கிராஃபில் பாருங்க, ஒய்யோட வேல்யூ 6 அப்படிங்கிறதுனால 6 வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அது கர்வை இந்த இடத்துல கரெக்டாக மீட் பண்ணுது. ஸோ இங்கே இருந்து திரும்ப ஒரு லைனை எக்ஸ் ஆக்ஸுக்கு வரையணும். அப்படி வரைஞ்சிங்கன்னா அது 4-ல மீட் ஆகுது எக்ஸ் ஆக்ஸில். ஸோ இந்த 4 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 6 அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த டைரக்ஷனில் போச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ இதை எழுதும்போது வென் ஒய் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஸோ இங்கே எடுத்திருக்கிறது எல்லாமே எக்ஸ் வந்து 2-ஆகவும் 4-ஆகவும் 8-ஆகவும் 12-ஆகவும் எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ இதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணி நம்மளா சும்மா வேல்யூ எடுத்துக்கிட்டு அவங்க
அவங்க எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒய் ஈக்குவல் டு 24 பை எக்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். இதுல அப்ளை பண்ணி நம்மளா ஒரு வேல்யூ போட்டு இந்த டேபிள கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அந்த டேபிள்ல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி லைன் வரைஞ்சு எக்ஸோட வேல்யூ ஈயோட வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.